மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நேற்றைய தினம் சிவகங்கை பொதுக்கூட்டத்திற்காக மதுரை வந்தார்கள். மதுரை வருகின்ற பொழுது விமான நிலையத்தில் இருந்து அவர் பேருந்தில் விமான நிலையம் வரை பேருந்தில் வருகின்ற பொழுது ஒரு கிரிமினல், மோசமான ஒரு கிரிமினல் ஒரு முன்னாள் முதலமைச்சரை, அது மாண்பு எதிர்க்கட்சி தலைவரை ஒருமையில் பேசுகிறார். அந்த வீடியோவை நீங்கள் எல்லாம் நேற்றைய தினம் ஒளிபரப்புனீங்க. எவ்வளவு அசிங்கமாக அதை பேசுகிறாமோ அந்த அளவுக்கு அவர் பேசுகிறார். அவர் பேசிய அதையும் கேட்டுக்கொண்டு அமைதியாக எந்த ஒரு மனிதனும் உணர்ச்சி வசப்படுவார்கள். ஆனால் மாண்புமிகு பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வந்து பொறுமையாக இருக்கிறார். அவர் சொல்லுவதெல்லாம் கேசாமல் கேட்டுக்கிட்டு கேட்காத மாதிரி நிற்கிறார். ஆனால் அவர் தொடர்ந்து கூச்சல் போடுகிறார். போடும் பொழுது நம்முடைய முதலமைச்சருக்கு வருகின்ற ஒரே ஒருத்தர் தான் காவலர். அவர் போய் அந்த செல்லை ஆஃப் பண்ணுறார். இதுதான் நடந்த சம்பவம். கீழே வருகிறார். கீழே வருகின்ற பொழுது அவர் வேற இருந்தோன்னா அவர் முன்னால் வருகிறார். உண்மை இந்த சம்பவம் நடந்து அவர் பயம் இருந்தால், இல்லை அண்ணாதிமுக தாக்குவாங்க வைப்பாங்களே அப்படின்னு என்ன இருந்தால் அவர் இருந்து கடைசியில் வந்திருக்கலாம். ஆனால் முதலமைச்சர் எங்கள் மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் வந்து இறங்குறார். அவரும் இறங்குறார். இறங்கினோன்னு சட்டை தொடர்கிறார். எதுவும் ஆயுதங்கள் எதுவும் வச்சுருக்காரோ என்னமோ நாங்கள்லாம் பயந்து போயிட்டேன். எங்களுக்கு தெரியாது. நாங்கள் எங்களுக்கு உள்ள என்ன நடந்ததே தெரியல. இதுதான் சம்பவம். அவரை அப்படியே தள்ளி கொண்டு போய்விட்டார்கள். ஆனால் இந்த சம்பவத்தில் ஒரு அரசாங்கம், தமிழக அரசு இன்றைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு மக்களுடைய செல்வாக்கை பெற்றிருப்பவர், 4 ஆண்டு காலம் 2 மாதம் சிறப்பான ஆட்சியை மக்களுக்கு கொடுத்தவர், தமிழ்நாடு போற்றுகின்ற, தமிழ் மக்கள் போற்றுகின்ற என்னை இந்திய அரசாங்கமே, பாரத பிரதமரே அவருடைய நிர்வாகத்தை பாராட்டுகின்ற ஒரு அற்புதமான பணியை நிர்வாகத்தை நடத்திய, இன்றைக்கு எங்கள் கழகத்துடைய ஒன்றை கோடி தொண்டர்களுடைய தலைநாயகனாக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவரை இன்றைக்கு திட்டமிட்டு அவரை வழக்கில் சேர்த்து அவரும் இந்த குற்ற வழக்கில் ஈடுபட்டதாக ஒரு பொய்யான குற்றச்சாட்டை இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறது காவல்துறை. எதிர்காலத்தின் முதல்வராக போற்றப்படுகின்றவர், அவர் மீதே துணிந்து பொய் வழக்கை இந்த அரசாங்கம் முனைந்திருப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக இந்த வழக்கிலிருந்து அவர் விடுவிக்க வேண்டும். அந்த வழக்கை படித்தாலே மனதெல்லாம் பதறுகிறது. சாதாரண ஒரு எம்எல்ஏ, சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினரை போல அவரை பாவித்து அவரை வழக்கிலே தொடுத்திருப்பது இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு அவர் மீது காழ்ப்புணர்ச்சியோடு இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன்.